மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மி வல்லப வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானாலே மயர்வர மதில முருளப்பெற்ற நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுடைய தன்மைகளையெல்லாம் உள்ளபடி உணர்ந்து அந்த எம்பெருமானே தகுந்தவன் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் நமக்கு கேட்டை விளைவிப்பவை ஆகையினாலே இவற்றையெல்லாம் விட்டு அந்த எம்பெருமானையே அடைய வேண்டும் என்று தம்முடைய வேட்கையெல்லாம் அற்புதமான பாசுரங்களாலே வெளியிடுகிறார் அதிலும் நம்மாழ்வாரர்களை செய்த திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே நம்மாழ்வாருடைய அனுபவமானது ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஒவ்வொரு விதமாக அமைகிறது அதிலே ஆழ்வார் எம்பெருமானை தாம் அடைந்து விட்டது போலவே ஒரு வார்த்தை அருளி விட்டார் ஒன்பதாம் பத்தியனுடைய ஐந்தாம் திருவாய் மொழியிலே அதாவது ஏழனண்ணி நாமும் நம் வானநாடனோடு ஒன்றினோம் வானநாடனான எம்பெருமானோடு ஒன்றிவிட்டோம் நாம் என்று போலே ஆழ்வார் அருளி செய்து விட்டார் அப்படி விட்டாரானால் அப்பொழுது எம்பெருமானோடு ஆழ்வார் சேர்ந்து விட்டாரே இனிமேல் பாசுரங்களை பாடுவதற்கு ஆழ்வார் ஏது என்றல்லவோ நமக்கு நினைக்க தோன்றும் அதனால்தான் தான் எம்பெருமானும் ஆழ்வாரை உடனே சேர்த்து கொள்ளவில்லை தன்னுடைய திருவடிகளிலே ஆனால் ஆழ்வார் நாம் வானநாண்டு ஒன்றினோம் என்று சொன்னது எப்படி ஆயிற்று என்னால் அது மனத்தளவிலேயான அனுபவம் அடைந்து விட்டார் போல ஒரு பாவம் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது அது இல்லை என்று தெரிந்தவுடனே ஆழ்வாருக்கு இன்னும் துடிப்பு அதிகமாகிறது அப்பொழுது ஆழ்வாருடைய துடிப்பை ஆற்றுவதற்கு எம்பெருமான் என்ன செய்கிறான் ஏற்கனவே ஆழ்வாருக்கு தான் காட்சி கொடுத்த அந்த நிலை ஆழ்வாரோடு கலந்த நிலை அது ஆழ்வாருக்கு எட்டாம் பத்திலே ஏழாம் திருவாய்மொழி மொழி வியந்து என்று தொடங்குகின்ற திருவாய் மொழியிலே நிகழ்ந்திருக்கிறது அந்த அனுபவத்தை ஆழ்வார் இப்பொழுது நினைத்து கொள்ளுகிறார் உடனே இப்பொழுது அதை நினைத்து ஆழ்வார் உருகுகிறார் எம்பெருமான் எப்படிப்பட்ட மேன்மையுடையவன் நம்மோடு வந்து கலந்தானே என்று சிறியனுடைய சிந்தையுள் மூலகம் தன் நெறியா வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தான் என்று எட்டாம் பத்திலே ஏழாம் திருவாய் மொழியிலே அங்கே அருளி செய்தார் அது இப்பொழுது ஆழ்வாருக்கு மறுபடியும் நினைவுக்கு வந்து அந்த நினைவிலேயே இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் இப்பொழுது இந்த ஒன்பதாம் பத்திலே ஆறாம் திருவாய் மொழி இதை அருளி செய்கிறார் என்று அற்புதமாக நம்பிள்ளை அதை இரண்டையும் சேர்த்து காட்டுகிறார் இரண்டு பதிகங்கள் அந்த பதிகம் எங்கே இருக்கிறது நூறு பாசுரங்கள் ஏற குறைய முன்னாலே இருக்கக்கூடிய பாசுரங்களவை அவைகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு தொடர்பு போலே வைத்து அதாவது என்றைக்கோ நடந்ததை இன்றைக்கு நினைத்து மகிழ்வது போலே என்று நமக்கும் உண்டல்லவா அதுதான் இப்பொழுது ஆழ்வாருக்கும் நிகழ்கிறது என்று இப்படி காட்டுகிறார் அதிலே எம்பெருமானுடைய அருளை நினைத்து ஆழ்வார் அப்படியே நினைதொரும் சொல்லுந்தொரும் என் நெஞ்சு இடிந்து உகும் என்று சொன்னார் அல்லவா அப்படி இடிந்து உகுவதற்கு என்ன காரணம் என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் அதுதான் இப்பொழுது இந்த மூன்றாவது பாசுரத்தில் நன்றாக அது விளக்கப்படுகிறது என்றே கொள்ளலாம் அதாவது என்ன செய்தான் பெருமான் ஆழ்வாருக்கு தன்னை கொடுப்பது போல அதாவது தான் முறையாக நின்று பரிமாறுவதாக தன்னை தலைவனாகவும் ஆழ்வாரை அடியவராகவும் கொண்டு அப்படி அனுபவிப்பது போல உள்ள வந்தான் வந்தவன் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய எளிமையை காட்டி ஆழ்வாருக்கும் கீழ்ப்பட்டவனாக தன்னை ஆக்கி கொண்டு விட்டானான் அதை நினைத்து ஆழ்வார் உருகுகிறார் என்று இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்கலாம் நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்மை செய்து என்னுயிரா என்னுயிருண்டான் சீர்மல்கு சோலை அப்பன் கார்முகில் வண்ணந்தன் கள்வம் அருகிலேன் நீர்மையால் நீர்மையால் என்றால் எம்பெருமான் தன்னுடைய ஒரு தன்மையால் என்று அங்கே பொருளது என்ன செய்தான் என் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னுடைய நெஞ்சத்திலே புகுந்தான் எப்படி புகுந்தான் வஞ்சித்து என்கிறார் வஞ்சித்து என்னால் என்ன முறையோடு என்னிடத்தில் பழகுபவன் போல அதாவது அவன் தலைவன் நாம் அவனுக்கு அடிமை என்று ஆழ்வார் நினைத்திருக்கிறார் அதுதான் முறை அப்படி பழகுவது போலத்தான் நினைத்து ஆழ்வார் நினைத்தார் எம்பெருமானுக்கு இடம் கொடுத்தார் அவனும் என்ன செய்தான் ஆழ்வாருடைய நெஞ்சிலே புகுந்தான் ஆனால் இப்படி முறையாக பரிமாறுபவனாக புகுந்தவன் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய நீர்மையை காட்டி ஆழ்வாரை விட தன்னை எளியவனாக ஆக்கி கொண்டு என்ன செய்தானாம் ஆழ்வாருக்கு கீழே தான் நின்றானான் இதுதான் அவனுடைய எளிமை அடியவர்கள் விஷயத்தில் எம்பெருமான் எப்படி இருப்பான் என்றால் அடியவர்களுக்கும் சேவகம் செய்பவனாக தன்னை அவன் ஆக்கி கொள்ளுகிறான் அல்லவா அந்த அதற்குத்தான் நீர்மை எளிமை அது சௌலபியம் என்றெல்லாம் அந்த குணத்திற்கு பெயர் சொல்லுகிறார்கள் அதைத்தான் ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார் அதாவது இன்னும் ஸ்பஷ்டமாகவே தெரிவிப்பதானால் என்ன எம்பெருமானுடைய திருவடிகளை பிடித்து நாம் அவனுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் நினைத்திருக்கிற பொழுதோ அப்படியே செய்யலாம் என்று காட்டுவது போல உள்ளே வந்தவன் என்ன செய்தான் ஆழ்வாருடைய திருவடிகளை இவன் பிடிக்க ஆரம்பித்தான் என்று இப்படி நாம் இதை அனுபவிக்கலாம் உண்மையாக அப்படி நடந்ததா என்றால் ஒரு உதாரணத்திற்கு அப்படி சொல்லுகிறேன் ஆஹா நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்மை செய்து என்னை ஈர்த்து கொண்டான் கடைசியில் என்ன செய்தான் என்னுயிராய் என் உயிர் என்றால் என்ன சொன்னான் எனக்கு தாரகனாக இருப்பவன் போல என்னை அழித்தவன் என் உயிராய் என் உயிர் உண்டான் என்னுடைய உயிராய் இருக்கிறவன் என்ன செய்தான் என்னுடைய உயிரை உண்டு விட்டான் என்கிற அதாவது முறைகேட பரிமாறினபடினாலே ஆழ்வாருடைய ஆத்மா அவன் விஷயத்தில் உருகி போய்விட்டதான் அதை தெரிவிக்கிறார் இப்படி செய்தவன் யார் என்றால் சீர்மல் சோலை தென்காட்கரை என்னப்பன் நன்றாக செல்வம் பொருந்தி இருக்கக்கூடிய சோலைகளாலே சூழப்பட்ட தென் காட்கரை அதாவது திருக்காட்கரை என்கிற திபிதேசம் அந்த திபிதேசத்திலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் அவன் என்ன கார்முகில் வண்ணன் என்றால் மேகம் போன்ற நிலத்தையுடைய எம்பெருமான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அவனுடைய வடிவழுகளை நான் மயங்கித்தான் இப்படி நான் ஏமாந்து போய்விட்டேன் அதை சொல்லுகிறார் ஆழ்வார் அவனுடைய கள்வம் அருகிலேன் அவனுடைய கள்வம் எனக்கு தெரிய கள்வம் என்றால் அவனுடைய ஒரு கிருத்திரிமமான எண்ணம் என்ன கள்வம் இந்த இடத்துல என்ன கள்வம் முறையாக பரிமாறுபவன் போலே அதாவது தன்னை தலைவனாக வைத்து என்னை அடியவனாக வைத்து பரிமாறுவதாக எனக்கு காட்டி கொடுத்து ஆனால் உள்ளே வந்த பிற்பாடு என்னை தலைவனாக வைத்து தான் அடிமை செய்வன் போலே எனக்கு கீழே இருக்கிறானே இதுதான் அவன் செய்த கள்வம் இந்த கள்வத்தை நான் அறிந்து கொள்ளவில்லையே என்கிறார் இந்த பாசுரத்தில் அடுத்த பாசுரத்தில் அந்த எம்பெருமானுடைய உள்ளபடியான தன்மை அது எப்படிப்பட்ட மேன்மை உடையவன் என்று அவனுடைய மேன்மையை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்தான் என்னுடைய ஆத்மாவை அப்படி அனுபவித்தான் சிறிய என் ஆத்மாவை போய் அவன் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறான் இது என்ன ஆச்சரியம் என்று ஆழ்வார் மிகவும் வியப்போடு சொல்லுகிறார் அருகிலேன் தன்னுள் அனைத்துலகம் நிற்க நெறிமையால் தானுமவத்துள் நிற்கும்பிரான் வெறிகமழி சோலை தென்காட்கரை அப்பன் சிறிய என்ருண்ட திருவருளே தொடங்குகின்ற பொழுதே ஆழ்வார்ந்த பாசுரத்தில் அருகிலேன் என்று சொல்லுகிறார் எதை அருகிலேன் என்றால் பாசுரத்தினுடைய கடைசியில் இருக்கிற சொல்லை நாம் கொண்டு அப்படி பொருள் கூட்ட வேண்டும் அந்த எம்பெருமானுடைய திருவருள் இருக்கிறதே அதை நான் அருகிலேன் இப்படியெல்லாமா செய்வான் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று சொல்லுகின்றார் அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னுள் அனைத்துலகம் நிற்க எல்லா உலகங்களும் அந்த எம்பெருமானுக்கு உள்ளே அடங்கி கிடக்கின்றன அதாவது அவன் விபுவாய் சர்வ வியாபியாய் இருக்கிறபடியினாலே எல்லாம் அவனிடத்திலே அடங்கி கிடக்கின்றன ஆனால் நெறிமையால் நிற்கும் நிற்கம்பிறான் தன்னுடைய சக்தியினாலே எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால் தானும் அவத்துள் நிற்கம்பிறான் எல்லா வஸ்துக்களுக்கு உள்ளேயும் தான் இருக்கிறான் அதாவது எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுக்குள்ளே அடங்கி கிடக்கின்றன ஆனால் அத்தனை வஸ்துக்களையும் தான் உள்ளுக்குள்ளே இருந்து எம்பெருமான் அந்தர்யாமியாகவும் தாங்குகிறான் இதுதான் எம்பெருமானுடைய ஒரு பெரிய ஆச்சரியமான சக்தி இது அதாவது எல்லா பொருள்களும் எம்பெருமானிடத்தில் பகவானிடத்தில் இருக்கின்றன அந்த பகவானிடத்தில் இல்லாத பொருளே கிடையாது அது மட்டுமல்ல எல்லா பொருள்களுக்கும் உள்ளேயும் பகவான் இருக்கிறான் இது எப்படி ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் ஆஹா அந்த வஸ்துக்கள் அவனிடத்திலே இருக்கின்றன அவன் வஸ்துக்களுக்கு உள்ளே இருக்கிறான் என்று இரண்டும் இருப்பது அவன் ஒருவனிடத்திலே தான் இதைத்தான் அவனுடைய முக்கியமான திருநாமங்கள் மூன்று திருநாமங்களும் இந்த அர்த்தத்தை காட்டுகின்றன என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் விஷ்ணு வாசுதேவ நாராயண என்று மூன்று சப்தங்கள் மூன்று திருநாமங்கள் இந்த மூன்று திருநாமங்களும் இந்த அர்த்தத்தை வழக்குகின்றன அதாவது வாசுகு என்ற சப்தத்திற்கே என்ன அர்த்தம் என்றால் வடமொழியிலே சொல்லுகிற பொழுது சர்வம் அத்திர வசதி எல்லா வஸ்துக்களும் இவனிடத்திலே இருக்கின்றன ஆகையினாலே வாசுகு அல்லது இன்னொரு அர்த்தம் சொல்லுகிற பொழுது சர்வத்திர வசதி எல்லா இடத்திலும் இவன் வசிக்கிறான் ஆ எல்லா வஸ்துக்களும் இவனிடத்திலே வசிக்கின்றன எல்லா வஸ்துக்களிலேயும் இவன் வசிக்கிறான் என்று சொன்னால் அதுதான் வாசுதேவன் என்கிற சொல்லுக்கே பொருளாக பெரியோர்கள் காட்டுகிறார்கள் அந்த அர்த்தத்தை இந்த பாஜுரத்தில் ஆழ்வார் அப்படியே காட்டுகிறார் துலகும் நிற்க நெறிமையால் தானும் அவத்துள் நிற்கும் பிரான் என்று காட்டினார் அப்படிப்பட்ட மேன்மையுடைய எம்பருமான் என்ன செய்தான் சிறியேனுடை சிந்தையுள் சிறியேன் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நீச்சன்னான் என்னுடைய சிந்தைக்குள்ளே புகுந்தான் அப்படி புகுந்தவன் என்னது சிறியவன் ஆறுயிர் உண்டா சிறியவனான என்னுடைய ஆர் உயிர் இந்த ஆத்மாவை அவன் அப்படியே தான் புஜிக்கிறானே அனுபவிக்கிறானே அவனுடைய திருவருள் நான் அறிகிலேன் இப்படியெல்லாம் செய்பவன் யார் என்று கேட்டால் அவன்தான் வெறிகமழ் சோலை திருக்காட்கரை என்னப்பன் என்று வெறிகமழ் சோலை திருக்காட்கரை என்ன நல்ல வாசனை மிக்க மலர்களோடு கூடிய சோலைகளாலே சூழப்பட்டதாம் அந்த திருக்காக்கரை என்கிற திபிதேசம் அந்த திருக்காக்கரை என்கிற திபிதேசத்திலே அழுந்தவள் இருக்கின்ற எம்பெருமான் தான் இப்படி என்ன செய்தான் சிறிய என் ஆர்வியரையும் உண்டான் உண்டான் என்றால் நன்றாக பரிபூர்ணமாக எம்பெருமான் ஆழ்வாருடைய ஆத்மாவை தனக்கு இஷ்டப்பட்டபடி அனுபவிக்கிறானாம் அந்த அனுபவிக்கிறானே அந்த எம்பெருமானுடைய திருவருள் அருகிலே என்றால் அது இப்படிப்பட்டது என்னால் என்று என்னால் அறிய முடியவில்லையே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் என்கிற அதாவது எம்பெருமான் ஆழ்வாருக்கு உள்ளே புகுந்து ஆழ்வாருடைய ஆத்மாவான அந்த ஆழ்வாரை ஆழ்வாரை ஆழ்வாருடைய ஆத்மா என்று சொன்னால் ஆழ்வாரை அப்படி அனுபவிக்க தொடங்குகிறானாம் எம்பெருமான் அது எம்பெருமான் உலகுக்கெல்லாம் நாயகன் எல்லா பொருளும் தனக்குள்ளே அடங்கி தான் எல்லா பொருளிலுமே இருக்கிறவன் ஏதோ ஒன்றுமே இல்லாதவன் போலே என்னிடத்தில் இப்படி ஆசை வைக்கிறானே போய் இப்படி அனுபவிக்கிறானே இது என்ன ஒரு நீர்மை இதை நான் அறிகிறேன் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவித்தார் இன்னும் மேலே ஆழ்வாருக்கு இந்த அனுபவம் தொடர்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருப்படிகளே சரணம்